கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஐயோ, சம்மந்தமே இல்லைங்க. யார் என்ன பூச்சின்னு விட மாட்டேன்னா அது பேர் பற்று. எது என்ன மாட்டேன்னா, இன்ன இருந்தாலும் எங்கள் தாத்தா காங்கிரஸ்காரர். அந்த மாடு கண்ணு இருந்தது இல்லை, அப்போத்துலேருந்தே நாங்கள் என்ன தான் பண்ணுங்கிறேன். ஒரு கழுதியை நிற்க வச்சா கூட நாங்கள் என்ன தான் பண்ணுவோம், காங்கிரஸுக்கு தான் போடுவோம் நாங்கள். இது வர ஒருத்தர் பேசியே பேசிடுறார் ஒரு நாட்டார். என்னங்க திடீர்னு ஜாதியெல்லாம் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பெருமையாக சொல்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் சிறுமை பற்றி தான் பார்க்கலாமே. ஒரு நாட்டார் சொல்லிடுறாரு, நாங்கள் எங்கள் கட்சியில் ஒரு நாயை நிற்க வச்சு கூட ஜெயிக்க வச்சுருவோம்னாரு. தோத்தம் போயிட்டார். ஆமாம், வாய்க்கொழுப்பு தான் எதையோ அவருக்கெல்லாம் திருக்குறள் தான் படிக்கணும். யாகா வாராயினும் நாகாக்கே காவாக்கால் சோகாப்ப சொல்லியிருக்கு பட்டு. இப்போ பட்டுன்னா என்ன, எதை வேணா உன்னை பிடிச்சிப்பேன், நான் உன உன மாட்டேன். இந்த குரங்கு இது புஞ்சிச்சு, இந்த முதலிக்கு தான் பற்று அப்படின்ட்டு. அந்த முதலிக்கு வந்து குரங்கோட லிவர் மேலே பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாங்களாம். இந்த பொம்பளை குரங்கு முதல்ல என்ன பண்ணிது, ஆம்பளை முதல்கிட்ட, இந்த நாகப்பழம் இவ்வளோ ருசியாகுதே, இதை சாப்பிட்டு இந்த குரங்கோட இது இதயம் எப்படி இருக்கும், அதை நான் சுவைச்சு பார்க்கணுன்னு ஒன்று. பொம்பளை கேட்டால் விடலாமா, கிட்டறிய காதல் கிடைத்திடும் வேலை, விட்டறிந்த கல்லை போல் மேலே எறிப்பாயாதோ, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மா மலையும் ஓர் கடுகம். பாரதிதாசன் கவிதை எழுதி வச்சுக்கிறார். அப்போனா ஒரு பொம்பளை சொல்லிட்ட கேட்க மறு முடியா, ஏங்க உங்கள் அம்மா அப்படின்னு ஒன்று தான் நான் பார்த்துக்கிறேன்னுவான். வேற ஒரு கதையும் சொல்லிட மாட்டேன், அம்மா அப்படின்னு போதும். அவன் தான் இவனே பெருசாக ஒரு கதையை சொல்லி சண்டையும் போட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம ஆளுங்க அம்மா பண்ணி இது எங்கே சொல்லணும்னு இதுவா அவளுக்கு, எந்த நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகும்போது உங்கள் அம்மானோன்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேலே முடிச்சுட்டு பார்த்துக்கும் பார்ப்பான். ஒரே சந்தோஷம் பூரிப்பாக இருப்பான். டபுள் டபுள் கோல் அச்சுன்ற ஒரு திமிர் இருக்கும். கரெக்டானே? அப்போது இந்த மாதிரி இருக்கிற இதில் இந்த கேள்விப்பாரு, சிரித்த சிரிப்பில் காணாமல் போயிடுது. பற்றுன்றது என்ன ஆயிடுது, அசிமாயிடுச்சு. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒன்று நான் மண்டையில் வச்சுக்கிறேன், அதை சரின்னு போ பிடிச்சிக்கிறேன், அதை உடவே மாட்டேன். இது பற்று. நன்றி உணர்வு அது இல்லை, நன்றி உணர்வு அது இல்லை. எதன் மீதனா ஒன்று மேலே நீங்கள் பற்று வைத்தது, அது மேலே நன்றியோடு இருக்கத்தான் சும்மனாக சொல்லுங்கிறீங்க. என்னை காப்பாற்றுச்சின்ட்டு செருப்பு மேலே பற்று வச்சு தலைமையில் எத்தையும் தெரிய முடியும். செருப்பு என்னை வந்து சுமந்துச்சு, முள்ளு குத்தாமல் என்னை பார்த்துச்சு, அது மேலே என்ன பண்ணலாம், தலைமலை வச்சிங்கன்னா பற்று. செருப்பை துவச்சி அலமாரில் வச்சிங்கன்னா நன்றி உணர்வு. தலைமலை வச்சா என்ன இது பற்றுன்னு என்ன பண்ணுவீங்க, செருப்பு தீக்க வைக்க தெரியாமல் வச்சிருத்து, அது பேர்னா பற்று. இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும் விட மாட்டேன் அப்படின்னா பற்று. எல்லா இருட்டும் நானும் இருப்பேன். பற்று கொண்டவர்கள் எப்போதுமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன், அக்கறைன்ற பேரில் அது மேலே என்ன பண்ணிருப்பாங்க, வேதனையும் வலியோடவும் இருப்பாங்க. நன்றி உணர்வுனா அப்படி இல்லை, அது இருக்கட்டும், அது நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு. செடிக்கு தண்ணி ஊற்றினா நன்றி உணர்வு, வேலி போட்டால் பற்று. வேலி போட்டு மரத்தை வளர விடாமல் பண்ணிடுது. ஆமாம், டைட்டாக போடு, நெருக்கமாக போடு, முள் கம்பி போடு. நிறைய செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பரேஷன் போட்டு வச்சுட்டு இருப்பான், அது அதை மின்னு மிழுங்கி அந்த செடியும் அந்த இரும்பு ஒன்றாயிட்டுருக்கும், பிரிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் அவ்வளோ பற்றாயிட்டு இருப்பாங்க. ஆமாம், அந்த வேலியும் அந்த ஆமாம் மாநகராட்சி பார்த்தோம் அப்பா, மாநகராட்சி அவ்வளோ பொறுப்பானவங்க. வெச்சமாக தண்ணி ஊற்றமாக போன மரம் விட்டு போகிறது விட்டு அதை போய் பார்த்துக்கணும் அப்படின்னு போங்கடா. அந்த மரம் எப்படி இருக்காது, அப்படி இருக்காது, சாஞ்சம் போயிருக்கோம், என்ன வச்சானே யாருக்கும் தெரியாது, எத்தனை மரம் வச்சானும் தெரியாது, வச்சிட்டோம்ல அப்படின்வான். யாரும் என்ன பண்ணுறதில்ல அதை பற்றி அக்கறையும் தெரியல. இதெல்லாம் பற்று நாள் வர்றது, வேலி அடிக்கிறது, வளர விடாமல் பார்க்கறது, திமிர்வாதம் பண்ணுறது, செருப்பு தூக்கி தலைமலை வச்சுக்கிறது, இதெல்லாம் பற்று. யாரை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் குழப்பிக்கிறது, இதெல்லாம் பற்று. நன்றி உணர்வு அப்படி இல்லை, அது இருக்கும், நான் இருப்பேன், அது வாழ்தான் பார்ப்பேன். பொதுவாக நம்ம நல்லா சொல்லணும்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணே மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிறது நன்றி உணர்வு, மகளுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிறதும் நன்றி உணர்வு, மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கிறது பற்று. ஏன், மகளுக்கும் அப்பா நல்லா இருக்கணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் அவர் இப்படி இருக்கணும்னு சொல்ல மாட்டார். அப்பாவுக்கும் பொண்ணு மேலே பாசம் நன்றி உணர்வு இருக்கும், நல்லா இருக்கணும்னு நினைப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவங்கவுங்கள அக்செப்ட் பண்ணுவார். அப்பா பொண்ணை அக்செப்ட் பண்ணுவார், பொண்ணு அப்பாவே அக்செப்ட் பண்ணுவார். மேக்ஸிமம்
நிறையத்தில் அது அது நடக்கும் பார்த்துருக்கலாம் நீங்கள். அப்போ தான் மன்னிச்சிருவார் இருப்பார். அந்த பொண்ணு எதனா தப்புன்னு நினச்சிது நான் அந்த சமூகம் குற்றன்னு சொல்லணும் ஒரு விஷயத்த. அம்மா வந்து தூக்கு பொண்ணு சாப்பிடின்னு கூட சொல்லுவாள், அந்தளவுக்கு மோசக்காரி. அம்மா அம்மானா சும்மா இல்லடான்ட்டான். அம்மா அது அதுக்கு அர்த்தம் அப்புறமா தான் தெரிஞ்சுது. அம்மா நீங்கள் என்ன அர்த்தம் பண்ணீங்களே எனக்கு தெரியாது, ஆனால் நான் நல்லா அர்த்தம் பண்ணி வச்சுக்கிறேன். அம்மானா சும்மா இல்லடான்ட்டு. அப்போ பற்று எந்த மாதிரி பண்ணோம், வாழ விடாது, நிம்மதியாக இருக்க விடாது, அது அதுவாக இருக்க விடாது, நன்றி உணர்வு அப்படி இல்லை, இருக்கட்டும். ஒரு பொண்டாட்டி புருஷங்கிட்ட வந்து நன்றி உணர்வோடு இருந்தாள்னா பாருங்கள் இந்த ஃபிகர் எவ்வளோ அழகாக இருக்கிறான்னுவா. இந்த மாதிரி ஃபிகரை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, அப்போ நன்றி உணர்வோடு இருக்கிறான். நம்ம ஆம்பளை அவன் விசேஷமானவன், இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டான் பார்க்கட்டும்னுவான். டிவி போட்ட உடனே ஏதோ ஒருத்தி டான்ஸ் ஆடுறான் முறைச்சி பார்க்குறான்னு முன்னாடி பின்னிட்டாள்னா அவள் யாராவா, அதுதான் மேட்ரு கொஞ்சம் சில் தான் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். விட்டுருங்க. நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளை கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.